வணக்கம் வடிவேல் ட்ரெயின் த ட்ரெய்னர் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி ஒரு நியூ டாபிக். இது வரைக்கும் இந்த சேனலை யாரும் பார்க்காம இருந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இது மாதிரி நிறையா வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ் முடிஞ்சு இப்போ எல்லாருமே வந்து கம்பெனிஸ் போக ஆரம்பிச்சாச்சு. இப்போ அக்கௌண்டன்ட் எல்லாமே விட்டு போன மந்த்லி ரிட்டர்ன்ஸு எல்லாமே வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாதத்தில் என்னென்னலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, என்ன பண்ணணும். ஸோ ஏப்ரல் மே இதெல்லாம் பண்ணாமல் ஜூனுக்கு என்ன போஸ்ட்போன் ஆகிருக்கு, ஜூன் மந்தில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து டைரக்ட் டேக்ஸில் என்ன இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிஸில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், எது விட்டு போச்சோ அதெல்லாம் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் த ஃபினான்ஷியல் 18-19, அதாவது அசஸ்மெண்ட் இயர் 19-20. இது வந்து மார்ச் 2020 முடிச்சிருக்கணும், ஆனால் எக்ஸ்டென்ஷன் ஒரு 3 மந்த்ஸ் கொடுத்துருந்ததுனால ஜூன் 20 வரைக்கும் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். சப்போஸ் யாராவது ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, 18-19 ஃபினான்ஷியல் இயருக்குள்ள ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்தால் அதை ஜூனுக்குள்ளே ஃபைல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் த ஃபினான்ஷியர் 19-20. ஸோ அப்போ கரண்ட்டு இயருக்கு நம்ம ஃபைல் பண்ணணும், அதை பண்ணுறதில் என்னென்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இதில் 2 கேஸ் இருக்குங்க, ஒன்று ஆடிட்டபிள் கேஸு, இன்னொன்று நான் ஆடிட்டபிள் கேஸ்ன்னு சொல்லி. நான் ஆடிட்டபிள் கேஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம மாதிரி இண்டிவிஜுவல்ஸ், சேலரிட் பீப்புள், இதெல்லாம் நான் ஆடிட்டபிள் கேஸஸில் வரும். நான் ஆடிட்டபிள் அசஸின்னு சொல்லுவாங்க அதை. இதை டியூ டேட் வந்து ஜூலை 2020 இருந்ததை நவம்பர் 2020 அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். இதே ஆடிட்டபிள் கேஸஸாக இருந்ததுன்னா, அக்டோபர் 2020 அப்படிங்கிறத நவம்பர் 20 மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து டேக்ஸ் ஆடிட்டு, ஸ்டாச்சுரி ஆடிட்டெல்லாம் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும் ஃபார் த ஃபினான்ஷியல் 19-20. இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, செப்டம்பர் 2000க்குள்ளே முடிச்சு, செப்டம்பர் 2020 இந்த இதுக்கு முடிச்சிருக்கணும். அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 31st அக்டோபர் வரைக்கும் நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிடிஎஸ் அண்டு டிசிஎஸ் இதோட லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட் குவார்ட்டர் ரிட்டர்ன் இது வரைக்கும் ஃபைல் பண்ணிருக்க மாட்டோம். ஜென்ரலாக எப்போ பண்ணோம்னா, மே எண்டு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. இந்த இயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 1 மந்த் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் டிடிஎஸ் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமோ அங்கே வந்து ஜூன் 2020க்குள்ளே ஃபைல் பண்ணிக்கலாம். முடித்ததுக்கப்புறம் ஃபார்ம் 16 எடுத்து கொடுத்துடலாம். இதே டிடிஎஸ் டிசிஎஸ் மே மந்த்துக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன்லாம் எதுவும் கிடையாது மே மந்த்துக்கு. ஸோ ஜூன் 7th நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும். சரி, ஆன்லைன் சப்மிஷனாக ஃபார்ம் 15G 15H. ஜென்ரலாக ஒவ்வொரு கம்பெனியில் இல்லை பேங்க்ஸில் இதெல்லாம் வாங்குவாங்க. எவ்ரி இயர் ஏப்ரல்குள்ளே முடிச்சுருவாங்க. இந்த தடவை ஜூன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜூனுக்குள்ளே எங்கள் ஃபைல் சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் 15G 15H அப்படின்னா, டாக்ஸபிள் இன்கமே எங்களுக்கு கிடையாது, லோ லெவல் இன்கம் தான். நீங்கள் டிடிஎஸ் எதுவும் பிடிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபார்ம் இது. ஸோ யாரெல்லாம் டிடிஎஸ் பிடிக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ 15G 15H எழுதி கொடுத்துருங்க, உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், லிங்கிங் ஆஃப் பேன் வித் ஆதார். இது ஏற்கனவே மார்ச் 2020 வரைக்கும் இருந்தது லாஸ்ட் டேட்டு, அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஜூன் 2020 வரைக்கும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த 1 மந்த்து தான் இருக்குது. யாராவது லிங்க் பண்ணலைன்னா லிங்க் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி 10,000 ரூபீஸ் அன்னசரி பெனல்ட்டி கட்ட வேண்டியிருக்கும். அதர்வைஸ் ஆடிட்டு தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மந்த்துக்குள்ளே. அடுத்தது கம்பெனிஸ் எல்லாம் ஃபார்ம் 16A இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவ்ரி இயர் 15th ஜூன் இருந்தது, இதை வந்து 30th ஜூன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 15 டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யாரெல்லாம்
ஃபார்ம் 16 டவுன்லோட் பண்ணுமா கையோட டவுன்லோட் பண்ணிடுங்க. ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் ஃபார்ம் 16 டவுன்லோடே பண்ணாமல் இருக்கிறாங்க ட்ரேசஸ் சைட்லேருந்து. அது மாதிரி இருக்கிறவங்களும் என்ன ஆகும் அப்படின்னா பெனல்ட்டியே வரும். நீங்கள் வந்து கரெக்டான டைத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கரெக்டான டைத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. ஸோ கார்பரேட்ஸ் வந்து நீங்கள் கம்பெனிஸ் வந்து கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் இண்டிவிஜுவல்ஸும் கான்ட்ராக்டர்ஸும் கரெக்டான டைத்தில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். அவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். நீங்கள் பிடிச்சிருக்கிற எல்லா அமௌண்ட்டும் கரெக்டாக நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களா, இல்லை பேன் நம்பர் மாற்றி எதாவது ஃபைல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு க்ராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு அவன் அக்கௌண்ட்ஸ் ரெக்கன்சல் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கார்பரேட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு எவ்வளோ குயிக்காக முடியுமோ நீங்கள் குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் பீப்புளும் சரி கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதும் சரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸோ 80C 80D 80G இதுக்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் இந்த தடவை வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அப் டு மார்ச் அப்படிங்கிறது இந்த தடவை ஜூன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கம்பெனியில் ப்ரூஃப் கொடுக்கலாம், இல்லை இன்கம் டேக்ஸில் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கலாம். அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி எதெல்லாம் இருக்கோ கவர்மெண்ட்டில் அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, மார்ச் 20th ஜூன் எண்டு வரைக்கும். சப்போஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் லயபிலிட்டிக்காக இருந்தாலும் சரி, இல்லை டிடிஎஸ் லயபிலிட்டிக்காக இருந்தாலும் சரி, டிசிஎஸ்ஸு சிடிடிஏக்குண்டான அமௌண்ட்டு, எந்த ஒரு கவர்மெண்ட்டு பேமெண்ட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் கட்டலை அப்படிங்கிறது மாதிரி இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டியது கட்டாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரிடியூஸ் ரேட்டில் கொடுத்துருக்காங்க, 9% தான். சம் கேசஸில் 12% இருக்கும், சம் கேசஸில் 18% இருக்கும். அது எந்த கேசஸாக இருந்தாலும் சரி 9% மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டு. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டிஆர் 3B டியூ டேட்டெல்லாம் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அது என்னன்னு இப்போ ஒரு வாட்டி சொல்கிறேன். கரெக்டாக அந்த இதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபைல் பண்ணிக்கோங்க. ஸோ டர்ன் ஓவர் பிலோ 1.5 crores இருக்கிற கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஃபிப்ரவரி 2020 இதை வந்து ஜூன் 30th ஃபைல் பண்ணணும், மார்ச்சோடது 3rd July ஃபைல் பண்ணியிருக்கணும், ஏப்ரலோடது 6th July ஃபைல் பண்ணணும், மே மந்தோட ரிட்டர்னு 14th July ஃபைல் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே டர்ன் ஓவர் பிலோ 1.5 crores இருக்கிறவங்க மட்டும் ஜிஎஸ்டர் 3B. நெக்ஸ்ட்டு இதே ஜிஎஸ்டர் 3B 1.5 crores வந்து 5 crores டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிஸ்க்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிப்ரவரி 2020 பிஃபோர் 29th June ஃபைல் பண்ணணும், மார்ச் 20th 29th June ஃபைல் பண்ணி முடிச்சிருக்கணும், ஏப்ரல் 2020 ஜூன் 30th முடிச்சிருக்கணும், ஸோ மே மந்தோடது 14th July ஃபைல் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு டர்ன் ஓவர் அபோவ் 5 crores டர்ன் ஓவர் பிலோ 5 crores என்ன பண்ணணும், எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஃபிப்ரவரி மந்தோடது, மார்ச் மந்த்து, ஏப்ரல் மந்த்து, இது மூணுக்குமே லாஸ்ட் டேட்டு 24th June கொடுத்துருக்காங்க. மே மந்தோடது ஜூன் 27th ஃபைல் பண்ணோம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதே ஜிஎஸ்டிஆர் 1 எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னா பிலோ 1.5 crores டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிக்கு வந்து ஃபிப்ரவரி மார்ச் ரெண்டுக்குமே ஜூன் 30th வரைக்கும் டைம் இருக்கு, ஏப்ரல் மந்த்தும் மே மந்த்துக்கும் நான் ரிட்டர்னை ஜூலை 31st ஃபைல் பண்ணியிருக்கணும். அதே 1.5 crores டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து ஏப்ரல் மார்ச் மே எல்லாமே வந்து ஜூன் 30th ஃபைல் பண்ணிருக்கணும், ஜூன் 2 வரைக்கும் டைம் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டிஆர் 9 and 9C ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் த ஃபினான்ஷியல் 2018-19 ஃபஸ்ட்டு மார்ச்குள்ளே முடிக்கணும்னாங்க, ஜூனுக்குள்ளே முடிக்கணும்னாங்க, இப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து அப் டு செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. யாரெல்லாம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வேலையை ஆரம்பிக்கலையோ இப்போ வந்து ஆரம்பிச்சுக்கோங்க, ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி அந்த 2A ரெக்கன்சிலேஷன் நிறைய டைம் வேணும். யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், என்ன என்ன வேணாலும் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஸோ அவனுக்கு ஒரு டைம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல டிலே பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த ஜிஎஸ்டி கிரெடிட் எடுத்துக்க முடியாது, அதனால் ப்ராப்பராக ரெக்கன்சிலேஷன் பண்ணுங்கள், உங்களோட சப்ளையருக்கு ப்ராப்பராக இன்டிமேட் பண்ணி எல்லாத்தையும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 9 and 9C பண்ணுங்கள்,
உங்களுக்கு அடிஷனல் லாயபிலிட்டியே வராது. அடுத்தது ஆர்ஓசி கம்ப்ளைண்ட்ஸு. ஸோ லேட் ஃபீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நிறைய லேட் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் சார்ஜஸ் எல்லாம் ஐ மீன் நோ அடிஷ்னல் ஃபீஸ் அப்படின்னே சொல்லிட்டாங்க எம்சிஏல. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் பீரியட் மாரட்டோரியம் பீரியடில் இருக்கிற எல்லா ஃபார்ம்ஸும் இப்போ ஃபைல் பண்ணிக்கலாம், நீங்கள் இதெல்லாம் விட்டு போச்சு எல்லாமே. அடுத்தது ஜிஎஸ்டியில் வந்து ஒரு தடவை ஒரு நோட்டிஃபிகேட் கொடுத்தாங்க, 10% அதாவது இன்புட் ஜிஎஸ்டி கிரெடிட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல் ஆஃப் 10% வித் ரெஃபரன்ஸ் டு ஜிஎஸ்டிஆர் 2A. இப்போ இது வந்து நம்மகிட்ட இன்வாய்ஸ் இருக்கும், மெட்டீரியல் வந்திருக்கும், ஆனால் சப்ளையர் வந்து அவன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னா நம்ம 10% மட்டும் கிரெடிட் எடுத்துக்கலான்னு ஒரு ரூல் இருந்தது. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ரூல் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண தேவையில்ல, ஆனால் செப்டம்பருக்குள்ளே எல்லாம் ஃபைல் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணும்போது நீங்கள் அந்த ரிட்டர்ன் அவன் ஃபைல் பண்ண மாதிரியும் நீங்கள் லயபிலிட்டி ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம இயர் ரெண்டு முடியறதுக்குள்ளே எல்லாருமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே லிஸ்டட் கம்பெனிக்கு செபிக்கும் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் ஆனுவல் ரிசல்ட்டாக இருந்தாலும் லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாம் மே எண்டுக்குள்ளே செபிக்கு சப்மிட் பண்ணியிருக்கணும். அதை வந்து ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் டேட்டு ஃபார் ஜூன் மந்த்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லை அடிஷ்னல் வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுதுங்கிற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்டு கொடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அடிஷ்னல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அவேர்னஸ்க்காக நானும் போஸ்ட் பண்ணுறேன். மேபி இது வந்து கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்களா யூஸ் ஆகலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்டு காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸு சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் கம்பெனி செக்ரட்டரி இது மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போடலாங்கிற ஐடியா தான் இருக்குது. ஸோ அது மாதிரி போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.